ಸರಸಿ ಜನಿಯೇ ಸರೋಜ ಹತ್ತೆ ಧವಳ ತರಾಂಶುಕ ಗಂಧಮಾಲ್ಯ ಶೋಭೆ ஏம்மா சிவகாமி, உங்க அப்பா வழி வந்த சொத்துக்களை உங்க பெரியண்ணா மலச்சாமிக்கும் இறந்து போன சின்னண்ண மனைவி பேச்சு அம்மைக்கும் பிரிச்சு கொடுக்கறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபணம் இல்லையே? இல்லைங்க, எனக்கு செய்ய வேண்டிய சீர் செலுத்தி எல்லாம் நல்லபடியாவே செஞ்சிட்டாங்க. அதனால எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்ல. என்ன மலச்சாமி, பத்திரத்தை முழுசா படிச்சு பாத்தீங்களா? முழு சம்மதம் தானே உங்களுக்கு? நல்லா படிச்சு பாத்தேனுங்க, எனக்கு முழு சம்மதம். அம்மா நீங்க படிச்சு பாத்தீங்களா? எனக்கு படிக்க தெரியாதுங்க. அத கொடுக்க சொல்லட்டா, நான் படிச்சு காட்டுறேன். ஏம்மா நான் வேணா படிச்சு காட்டட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க மச்சான் படிச்சு பார்த்து சரின்னு சொல்லிட்டார்ல, எங்க கை நாட்டு வைக்கணும் சொல்லுங்க, வச்சிடுறேன். இதுல கைரேகை வைங்கம்மா, வாங்க. தம்பி, மச்சான்ருக்கு பெரிய மனசு. எனக்கு ரெண்டு புள்ளை இருக்கிறதுனால ரெண்டு பங்கும், அவருக்கு ஒரு பிள்ளைங்கிறதுனால ஒரு பங்குமா பிரிச்சுக்கிட்டாரு. எங்க எழுதிருக்காரு? உன்ன நல்லா ஏமாத்துக்காருக்கா? என்னடா சொல்ற? எங்க அண்ணா என்ன எழுதிருக்காரு? என்ன எழுதிருக்கா? நல்லா விளையிற பூமி 100 ஏக்கர் அவர் பேர்லயும், ஒண்ணுமே விளையாத பொட்டல் காடு ஓம் பேர்லயும் எழுதிருக்காரு. உன்னை ஏமாத்தி கையில் கொடுக்க நம்ம துரோகி சும்மா விடக்கூடாது. வேண்டாண்டா, கை நாட்டு போட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? ஏமாத்துறதுக்கு வரவும் இல்ல, உண்டில்லன்னு பண்ணிடுறேன். கையில பிடிக்கிறது ஜபமாலே, கக்கத்துல இருக்கிறது கண்ணக்கோலுன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100, 100க்கு 200 சத்தியம். சாப்பிடுங்க. என்னத்து பிறந்த வேலையை தட்டி விடு. நீ என்ன, நீ செஞ்ச காரியத்துக்கு பூமாலை போடுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? கூட பிறந்த தம்பின் கூட பார்க்காம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியா? சார், எங்க அக்காவுக்கு சேர வேண்டிய வழி நடத்தியும் பொட்டல் காடியும் சிறுசமா பங்கு போட்டு பத்திரத்தை மாத்தி எழுதி கொடு. இல்ல டேய், சொத்துக்கு பாத்திய பட்டன் ஒத்துக்கிட்ட பாரு, சொன்னைக்கு நீ ஏடா தவிர. என்னடா சொன்ன? கையறா. என்னடா கைய, மச்சங்கிற மரியாதை எல்லாம் மேலே கை வச்சா? பொண்ணையா டாய், அத்தாச்சி அத்தாச்சி, உங்க தம்பிக்கும் மலச்சாமிக்கும் நடந்த தகராறுல தடுக்க போன உங்க தம்பி சம்சாரத்தை அவங்க அண்ணன் மலச்சாமி வெட்டிட்டாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். கணக்கு போல உன்னை நல்லா கவனிச்சு பாரு. குட்டா, பையனை பத்திரமா பார்த்துக்கோ. வரம்பா. கணக்குல எங்க அப்பா இந்த நிலைமை கொண்டு வந்த நான் சும்மா விட மாட்டேன். ஏமா, எதுக்குமே பிரயோஜனப்படாத வெறும் பொட்டல் காடா இருக்க, இதை நம்பி எப்படிமா இவ்வளவு பெரிய தொகை தர முடியும்? நான் மட்டும் இல்ல, வேற யாருமே தரமாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க பத்திரம், நான் வரேம்மா. நீ கவலைப்படாதாத்தா, நாமெல்லாம் சேர்ந்து உழைச்சு இந்த பொட்டை காட்ட
பொன் விளையிற பூமியா மாத்தி காட்டுவோம். அப்படி மாத்தி காட்டல நான் விவசாயம் இல்ல. நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள நீங்க மறக்கலாம், மன்னிக்கலாம், ஆனா நான் உங்களை என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் விவசாயம் புண்ணியத்தாலே நல்லபடியா நடக்குது. இந்த வருஷமும் மும்மாறி பொழிஞ்சு முப்போக விளைய நீதான் பார்வல் செய்யணும். எங்களுக்கெல்லாம் படியெடுக்கிற பேச்சியம்ம குடும்பம் என்னைக்கும் செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கும். என்னங்க இன்னைக்கு நம்ம புள்ள கதிர்வேல் முதல் முதலா பண்டி பந்தயத்துல கலந்துக்க போறான். அவனுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்.
பாட்டி. கவலைப்படாதீங்க பாட்டி, எங்க சித்தப்பா ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல இன்னொருத்த பிறந்துதான் வரணும். என் கண்ணு கொஞ்சது போதும் பாட்டி, முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம பழப்படத்துக்குள்ள சித்தப்பா ஜெயிச்சு வீட்டுக்கே வந்துடுவார் போல இருக்கு. நாரடி, முதல்ல உங்க அப்பாவை ரெடி ஆக சொல்லு. ஏக்கி விடுங்க அப்பா. அப்பா நானும் பாட்டிய ரெடியாய் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இத்தனோண்டு வேஸ்டியும் ஜிபாவும் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? இப்ப நீங்க வர போறீங்களா இல்ல நானும் பாட்டியும் பந்தய பாக்க போகட்டுமா? சாரி மீனுக்குட்டி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். உங்க அம்மா தான் இன்னும் ரெடி ஆகவே இல்ல. அவ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, அரை நாள் ஆகும். போய் வீட்டுல போ. மேல ஒரு பத்து பீஸ் கூட வச்சு கொடுக்க மாட்டிய. வெள்ளக்கார ஆத்தா, நீ என்னதான் சொல்லு ஆத்தா, பையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆத்தா கையில பணம் வாங்கினவ தனி சுகம். போலமா? தங்கச்சி அப்பாவும் எங்க? அவங்கள அப்படியே போற வழியில கூட்டு போறாமே. இவ மினுக்கிட்டு வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு? அங்க போனா அவ எவ்வளவு நேரம் மினுக்கிட்டு இருக்காளோ. சரிதான்டா, ரொம்ப சலிச்சுக்காத. நடா சொல்லிட்டா, ரெடி வா. அம்மா ஜோதி, அற்புதம் ஜோதி, கொஞ்சம் கரணம் வையம்மா, சீக்கிரம் ரெடி ஆகி வாமா. வரேன்ப்பா, மாமனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட வேண்டாமா? ஆமா 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 ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் வா, நேரமானது இல்ல. மகளே ஜோதி, நீ இப்படியே போய் உன் மாமா முன்னாடி நின்னு வச்சுக்கோ, அப்புறம் என் மாப்பிள்ளை மாட்டு வண்டி தரையில் ஓடாது, ஆகாயத்தில் பறக்கும். போங்கப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நடைபெறும் மாட்டு வண்டி பந்தயத்திற்கு காஞ்சிரம்பேட்டையை சேர்ந்த திரு வீரமுத்து அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் எல்லாரும் நாங்கள் கூப்பிடும் வரிசையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக காஞ்சிரம்பேட்டையை சேர்ந்த தங்கையா, இரண்டாவதாக வத்தலகுண்டை சேர்ந்த முத்துப்பாண்டே, மூன்றாவதாக பெரிய வீட்டம்மா பேச்சம்மை மகன் கதிர்வேலு. கண்டிப்பா ஜெயிச்சிருங்க. நான்காவதாக ஒத்தக்கடை அசோக், அடுத்ததாக ஐயங்கோட்டை தங்கராசு, அலங்காநல்லூர் வீரபாண்டி, சத்திரப்பட்டி முத்துப்பாண்டி, பண்டையாம்பட்டி சிவா, குட்டலாடம்பட்டி சிவனாண்டி, புதுப்பட்டி பாண்டி, குளமங்கலம் ஜெயபிரகாஷ், அப்பன் திருப்பதி ஆண்டி அம்பலம். இப்பொழுது கொழும்பு அம்பலகாரர் ராமமச்சான் அவர்கள் பந்தயத்தை துவக்கி வைப்பார்கள். Thank you.
முதலாளி சொல்ற தப்பா நினைக்காதீங்க. எதுக்குமே தேராதுன்னு நினைச்ச பேச்சம்ம குடும்பம் இந்த கதிர்வேலோட உழப்பால இன்னைக்கு விவசாயத்துல நம்பர் ஒன், செல்வ செல்வாக்குல நம்பர் ஒன் இப்படி வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதை பிடிச்சு இழுத்து நிறுத்தி நீங்க முன்னுக்கு வரணும்னா இப்படி ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, நிதானமா யோசனை பண்ணுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவ்வளவோ அஞ்சாம் பட வேலைகள் கைவசம் இருக்கு. அக்கா என்னதான் சொத்து பத்திருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட சுகம் இருக்க, தனி சுகம். இந்தமா அத்தைக்கு. என்ன இவ்வளவு அள்ளி வைக்கிற? உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா, எங்க சித்தப்பாக்கு என்ன பிடிக்கும்ட்டு உங்களுக்கு தானே தெரியும். இன்னும் ரெண்டு வேங்க. ஏய் வாய் முடிச்சு சாப்பிடுறி. வாய் முடிச்சு எப்படி சாப்பிடுற? இப்படி. குழந்தை கரெக்டா தான் சொன்னேன். ஜோதி ரசம் ஊத்து. ரசம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஊத்துமா. ஏத்த உங்க பிள்ளைக்கு எதுதான் பிடிக்காது? கைய பிடிங்க. ஐயா என்ன ஐயா, நீ தானே கைய பிடிக்க சொன்ன? கைய இப்படி பிடிக்க சொன்ன. ஓ இப்படி பிடிக்க சொன்னியா? விவரமா சொல்லணும்ல, மட்டை சொன்ன ஊத்து. என்னைக்கு இருந்தாலும் உன் கைய பிடிக்க போறோம் தானே, அதுக்காக இவ்வளவு சுதாரி இருக்க கூடாது. மாப்பிள சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க தம்பிக்கு ஜோதி கட்டி வச்ச வேண்டியது தானே. ஆமாப்பா, உன் தம்பிக்கு வயசாச்சுன்னு சொல்றதை விட எனக்கு தான் வயசாயிட்டு இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேத்திய பார்த்துட்டேன், இவனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரு பேரனையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியா போயிடும். ஏத்த நான் என்ன வேணானா சொன்னேன், நேரம் வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. என்ன சொல்ற? என்ன என்ன வீட்டுக்குள்ள நாய் சத்தம்? அத்த என்னடி, பால் ஊத்துறியா தண்ணி ஊத்துறியா? அடிக்கடி வர விக்கல, எங்க அம்மாவுக்கு இன்னும் நிக்கல. நிக்கும் மூச்சு நின்னா சும்மா இருங்க. நானே எங்க அம்மாவுக்கு பக்கவாத வியாதி குணமாகலையே கவலைப்பட்டு இருக்கேன். எப்படி தீரம், எப்படி தீரம்? ஹேமா மாலினி சிற்பண்டு கம்பெனின்னு ஓட்டா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு அலைஞ்சு அநியாய வட்டிக்கு சீட்டு பிடிச்சு இப்ப நியாயமா சீக்கு வந்து ஓட்டால கவிக்கிறது.
கம்பெனி எழுத்து மூடி இப்படி கட்டில வந்து இப்படி படுத்துக்கிட்டா காசு கொடுத்தேன் பாவம் சும்மா அவனும் எல்லாம் யாரும் மடந்தோம். அட சும்மா இருங்க, எங்க ஆத்தாவை எங்கேயாவது வச்சு பார்க்க கூடாதா? ஆமா, ஆத்தா ஜப்பான் எக்ஸ்போ 70ல வாங்க கலைக்காட்சி பொருள் எங்கேயாச்சும் வச்சு பாக்குறதுக்கு படி இழிச்ச வாத்திருக்கி. அட நீங்க வேற, எங்க ஆத்தாவை ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து பெரிய டாக்டர் கிட்ட காட்டலான்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி தூம்பி போன விரலும் ஊதி போன உடலும் ஒன்னத்துக்கு ஆகாது. இத தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரி போனா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஏற்கனவே என் காசெல்லாம் எப்படி கணக்கு பாரு. எப்படியோ போய் தொலைங்க, இன்னைக்கு நடவு நான் வயலுக்கு போறேன். என்னங்க கஞ்சியை மறந்து உங்க ஆத்தாட்ட கொடுத்து விட்டாரு, அது உருண்டு வந்து சேர்றதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். என்ன உசு! ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், இப்படியே ஆர்லிச்சு ஆரஞ்சுன்னு இந்த கட்டிலே சுத்தி வந்தீனா என் கட்டில என்ன ஆகுறது? சும்மா இருங்க. என்ன, எத்தனை நாளை சும்மா இருக்கிறது? இந்த பாரு, நீ ஒண்ணு கஞ்சி கொண்டு வரனா கட்டுல தூக்கிட்டு நேரம் அங்க வந்துரு. இந்த கட்டில் இல்லடி, நம்ம கட்டிலு, அங்க சைலண்ட், நோ டிஸ்டர்ப். என்னடி 10,000 ரூபாய் இருக்கு? உங்க தம்பி உரமூட்டை வாங்கிட்டு கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக இந்த 10,000 ரூபாய் வச்சிருக்காரு. சரி, அத 4-5 நாள் கழிச்சு கட்டிக்கலாம். நான் வந்தா நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லு. நம்ம சாப்பாடு வர மாட்டேன், ராத்திரி தான் வருவேன். அது எனக்கு தெரியும். துளிக்க போகுது. அதா நான் வெளியே போயிட்டு வரேன். கஞ்சி கண்டடம் கைலாசம், சோறு கண்டடம் சொர்க்கம்னு சுத்திட்டு இருக்கான். இவனை என்னால திருத்த முடியலையே, தலைச்ச முடியா போயிட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நீங்க வயக்காட்டு பக்கமே வர்றதில்ல, தம்பி கதிர் மாதிரி வேலை செய்யறனால விளைஞ்ச வெள்ளாமையாவது பார்க்க வரக்கூடாதா? எல்லாம் என் தம்பி கதிர் பார்த்துப்பான், பார்த்துமா? எல்லாருக்கும் உங்க மாதிரி தம்பி வாய்க்குமா? என்னையா குறை கூட, அது கை ஒண்ணு குறையுது. நம்ம வீரமுத்து இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவானே. அங்கங்க பணம் போட்டுட்டு வர லேட் ஆகும்ல. என்னையா நம்ம வரத்துக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? அடடு வாங்கண்ணே, என்ன நீங்க இவ்வளவு லேட்டு? என்ன பண்றது, தேடி பிடிச்சு பட்ட வேண்டாமா? இந்த என் பங்கு. இரு வந்துட்டல, இப்ப கிடைச்சு போடு. லேட்டா தானே வந்த, ஒரு 8:30 வரைக்கும் பொறுத்து கூடாதா? ஏப்பா, இது என்ன கல்யாணம் பந்தியா? அடுத்தடுத்து உட்காரத்துக்கு ரெமிப்பா, ஆட தெரிஞ்சவன் சும்மா உட்காந்தானா மண்டை வெடிச்சு போயிரும். நீ போடு. என்ன வீரமுத்து, கட்டுக்கட்டா கொண்டு வந்திருக்க, ரொம்ப வசதியா? ஏன் பேச மாட்டேன்? நீ ஜமீனுக்கு ஒரே பையன், அப்பனை கொண்டுட்டு ஆத்தா மேல பழைய போட்டு ஒரே நல்லா ஜமீன் ஆயிட்ட. என் கதை அப்படியா? ஆத்தா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்குவேன், என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் பணம் வாங்குவேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க தோத்துருவேன். இன்னைக்கு என்ன திரும்ப பண்ண? என் தம்பி கரண்ட் பில்லுக்காக பணத்தை வச்சிருந்தான், மொத்தமா அள்ளி வந்துட்டேன். நீங்க அண்ணன்? ஏய் குட்டன், என்ன கிண்டலா? கிண்டலுக்கு இல்ல வீரமுத்து, எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் தம்பி கிட்ட கேட்கணும், தம்பி கிட்ட கேட்கணும் சொல்லிட்டு இருக்கிய. இத பாருண்ண, பொண்டாட்டி புள்ள குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு தொழில் வேணும், அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும். அது இல்லாட்டி அதுக்கப்புறம் நம்ம மனுஷனா வாழ்ந்துட்டு இப்ப என்ன எடுத்துக்க? எனக்கு அண்ணன் தங்கச்சி அம்மா யாரும் கிடையாது, எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து சுதந்திரமா செலவு பண்ணிட்டு சுல்தான் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மட முதலாளி ஒட்டும் இல்ல, இவட இருக்கிற முதலாளிங்க அத்தனை பேரும் அப்படித்தான். என்னயா இவன், எனக்கு மட்டும் வேலை செய்யணும்னு ஆசை இல்லையா? சின்ன வயசுல இருந்து குடும்ப பொறுப்பு எல்லாம் என் தம்பி தான் கவனிச்சிட்டு இருந்தான், நல்லா நடக்குது, விட்டுட்டேன். அண்ணா, தம்பி கூட சேர்ந்து விவசாயம் தான் செய்யணுங்கிறது இல்ல. இப்ப நம்ம நையாண்டி எடுத்துக்க, ஏன்னா அந்த அருவாண்டிக்கு அம்மாக்கு எவ்வளவு டெண்டர் எடுத்தீங்க? 50,000 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளவு கிடைச்சது? 2,00,000 ரூபாய் கிடைச்சது. அப்படியா? அந்த பழனிக்கு அம்மாக்கு ஒரு 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணு, உனக்கு 2,00,000 கிடைக்கும்ல? 2,00,000 லாபம் கிடைக்குமா? மார்க்கெட் நல்லா இருந்தா கூடவே கிடைக்கும். இத பாருண்ணா, இனிமே உனக்கு காசு கீசு தேவையா இருந்தா உன் தம்பி கிட்ட போய் கேட்காத, நேரம் எங்கிட்ட வா, நான் தர்றேன். நானும் உனக்கு ஒரு தம்பி தானே, என்னதான் நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருந்தாலும் சொந்த சொந்தம் தானே. நிக்கு, ஜெயிச்சிட்டேன். காலையில இருந்து ஒரே தோப்பு, பணம் இருக்கிற இடத்துல போய் சேருது. ஜமீன் என்ன யோசிக்கிறீங்க? திருப்பி கொடுக்கணும்னு அவசரமா வாங்கிட்டு போயிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், 2 நாள் தள்ளி கட்டிக்கலாம்னு வாங்கிட்டு போயிட்டாரு. 2 நாள் தள்ளி கட்டினா 200 ரூபாய் ஃபைன் போடுவான். 200 ரூபாய் ஃபைன் போடுவானா? அது மட்டும் இல்லனே, ஃபீஸ் புடிக்கிட்டா விவசாய காரவர் கட்டி போயிரும். இப்ப என்ன பண்ண ஒண்ணும் புரியலையா? ஐயோ, என் வலையில வேணா கை போடுவா? அதெல்லாம் வேணாம் வேணாம்,
பரவாயில்ல, நானே அட்ஜஸ்ட் பண்ண கட்டிறேன். நீங்க போய் வேலை பாருங்க போங்க. அதான் ஒரு 3000 கொடு. எதுக்கு? கரண்ட் பில் கட்ட. நீதான் கரெக்டா வச்சிருப்பீ. கரண்டத்தை வச்சிருந்தேன், உரம் நிறைய வாங்கி போட்டேனா, செலவஞ்சு போச்சு. 3000 கொடு. டேடே கதை விடாதடா. உன் அண்ணன் செலவழிச்சிருப்பான், அதை மறைக்கிறதுக்கு உரங்கிறோம். அண்ணன் தானே செலவழிச்சு, பணத்தை கொடுத்தா. இந்தா நீ எடுத்துக்க. டேய் உன் மாமனும் பில்லு கட்டலையா, அதையும் சேர்த்து கட்டிட்டு வந்துரு. சரி சரி, இல்லனா கரண்ட புடிங்கி விட்டுற போறான். மாமா, 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 வீட்ல யாரும் இல்ல. ஆமா, மாமா இங்க பாக்கற. நெல்லு கொள்முதல் பண்ண போயிருக்காரு, இன்னும் வரல. சரி, அங்க கரண்ட் பில் கட்ட காடு இருக்கேன், எடுத்துட்டு வா. இந்தாங்க மாமா. நான் இங்க வந்து வாங்க மாட்டேன், நீ இங்க வந்து குடு. நான் வரமாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? ஐயோ, கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? என்ன அதுக்குள்ள போயிட்டாரு? என்ன பண்றது? ஐயோ மாமா, ஒளிஞ்சுக்கங்க மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா வந்து. நீ அம்மா ஒரு மாதிரி இருக்க. இல்லையப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். அப்படியா? சரி, இதுல பணம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் பீரோல வச்சிரு. ஜோதி, எனக்கு ஒரே கடப்பா இருக்கு, ஒரு கிளாஸ் மோர் கொடு. சரிப்பா. குடுக்கறேன்னு சொல்லி இங்க இருந்தா அப்படி உள்ள போய் கொண்டு வாமா. கொண்டு வரேன்ப்பா, நீங்க வாங்க, வாங்க உட்காருங்க, வாங்கப்பா. அதான் கலப்பா வந்துட்டீங்கல்ல, இப்படி உட்காருங்கப்பா. என்னங்க விசிறீங்க அப்பா? கும்பிடுறையா? நம்ம தோட்டத்துல இருக்க புளியெல்லாம் போடுறதுக்காக அந்த குழும பானையை தரேன்னு சொன்னீங்களே, அத கொடுங்கய்யா. அங்க இருக்குல்ல, அத கொண்டு போ. சரிங்க. என்னப்பா குளும பானி எடுத்து போ சொன்னீங்களா? ஐயே, நீ அம்மா உதற? ஐயோ அப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்லப்பா, புளிய நாளைக்கு அடிச்சுக்கலாமே. ஐயோ, புளியெல்லாம் கட்டி போவோம். டே, நீ எடுத்து போ. ஒரு கை பிடி. இந்தாப்பா மோர் குடிங்க. ஐயோ, என்ன புளிய அடைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த கணம் கணக்குது. பழைய அது பானியாச்சே, அதான் இந்த கணம் கணக்குது. அண்ணா, என்ன எங்க கொண்டு போறீங்க? ஐயோ, நான் விழுந்து கிடக்குறேன், நீ சிரிக்கிற. மாமா, நீ கேட்டிய ஒண்ணு இப்ப தரட்டுமா? ஏய் சிண்டல ஒண்ணு போடி. என்ன பொழப்பு, என்ன விவசாயம்,
உழுவுற கணக்கு பார்த்தா உலக்கட்ட கூட முஞ்சாதியா. வாய்க்காப்பட்ட ஒரு கூலி, வரப்போட்ட ஒரு கூலி, கதிர் இருக்க ஒரு கூலி, களை இருக்க ஒரு கூலி, நாத்து நட ஒரு கூலி, நின்றா கூலி, நெறிஞ்சா கூலி, வளைஞ்சா கூலி, உட்காந்தா கூலி, ஓடனா கூலி, இப்படி வளைஞ்சதெல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டு வெறிஞ்சா கூட வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. இது இப்படி இருக்க அவங்க இல்லடான்னா விஞ்ஞானத்தை டெவலப் பண்றாங்க, விவசாய தம்பல் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு சந்தோஷமான செய்தி முடிஞ்சிருச்சா? ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு வர வேண்டியது எல்லாம் வந்துருச்சு. எது ஏண்டி, நான் வெளியே வரப்ப ஓத்தாளுக்கு வெறும் பக்கவாதம் மட்டும் தான் இருந்துச்சு, திரும்பி வரக்குள்ள ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் வந்துருச்சா? நான் உள்ள போய் கஞ்சி குடிக்கணும், ஓத்தாளுக்கு வெளியே போடு. அட நீங்க வேற, பல வருஷமா கோர்ட்ல நடந்த கேஸ் ஆத்தாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, 50 லட்சம் ரூபாய் சொத்து வரும்னு லெட்டர் வந்திருக்கு. எப்படியாவது கொஞ்சம் பணம் செலவழிச்சு அம்மாவை குணப்படுத்தி பத்திரத்துல கை நாட்டு வாங்கி சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிடலாம். எனக்கு வந்தா எனக்கு வந்த மாதிரி. ஆமா, ஒண்ணு செய்ய மாட்டேன், ஒண்ணு செய்ய மாட்டேன். அடியாத்தி, ஒத்தக்கையிலே முடிச்சு திண்டாத்தது அத்த, உங்களுக்கு அது நிலைமை, உங்களுக்கு அது நிலைமை அத்த, எப்படி எல்லாம் இருந்து கேத்த, நான் கல்யாணம் பண்ண புதுசுல இந்த உடம்ப எப்படி வளர்த்தீங்க, எப்படி கவனிச்சீங்க அத்த? எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோடி வளர்த்தா, ஆனா எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துட்டா. ஆனா உங்க ஆத்தா கோழி அடிச்சு குருமா வச்சா, ஆடு அடிச்சு பிரியாணி போட்டா, என்ன என்னதேச்சு குளிப்பாட்டி எலும்பு ரசம் வச்சு கொடுத்தாலே கத்த, அப்படி எல்லாம் கவனிச்சு என்ன சகப்பாக்கி விட்டு இன்னைக்கு கவனிப்பாரே இல்லாம கருத்து போய் கணக்காகலே கத்த. ஐயோ அந்த இருபது அத்த, இருபது அத்த, வெளியாடுறேன் பயல ஒழுதிட்டு இருக்கிறேன் புள்ள, பசி தாங்க மாட்டான், சீக்கிரமா கட்டி கொடுத்துருமா. எல்லாம் தயாராயிடுச்சு, இது வந்துட்டே அத்தை. இந்தங்க அத்தை, இந்த வெயில நீங்க போகணுமா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னம்மா பெரிய வெயில், பெத்த பிள்ளைக்கு என் கையால பரிமாற அந்த பாக்கியம் இருக்க, நானே கொடுத்துட்டு வரேன். மாமனுக்கு ஏன் மாமனுக்கு கொண்டு போவாம ஓ மாமனுக்கு கொண்டு போவேன். ஆ செஞ்சாலும் செய்வேன், நீ பெரிய வாயாடியாச்ச. ஆஹோ, உங்களை விடவா? அம்மா, என் மாமா எங்க வேலை செய்யறாரு? ஓ மாமனா, அந்த அக்கரை கரை காட்டுல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். அடியாத்தி, இடத்த சொன்னது என்ன ஓட்டம் ஓடுற? Like it.
பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஆமா ஆத்தா தான கஞ்சி கொண்டு வரோம் நீ எப்படி கொண்டு வந்த மாமா உங்க ஆத்தா தான் கஞ்சி கொண்டு வந்தாங்க நான் தான் எங்க அப்பாக்கு காய்ச்சல்னு போய் சொல்லி அனுப்பிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அடிப்பாவி ஏன் அப்படி சொன்ன அக்கா எனக்கு இந்த கண்டங்கி சேலை கட்டி விட்டுச்சு அத உங்க கிட்ட காட்டிட்டு அப்படியே என் கையில கஞ்சி கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் நல்லா இருக்க மாமா நல்லா இருக்கா கழுத்தி அஞ்சிருவியா ஆமா உங்களுக்கு பிடிக்கும் நல்லா இருக்கு அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு தலையில ஒரு சட்டியை கவுத்து குச்சில குத்தி தூக்கி நட வகையில் நிப்பாட்டினா காக்கா குருவி எதுவும் கிட்ட கண்டாது அப்பா நான் சோழக்கட்டு பொம்மையா அப்ப சோழ பொம்மை இல்ல எப்பவுமே சோழ பொம்மை தான் போங்க மாமா உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் சரி சரி சீக்கிரம் சாப்பி சட்டியை கொடுங்க அப்பா தேடுவாரு உப்பு போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் எப்படி உப்பு பத்தலனா போட்டுக்கோங்க என்ன ஜோதி கையில என்ன தூக்கு சட்டியா பின்ன அண்டாவா கேக்குற கேள்விய பாரு கோச்சிக்காத ஜோதி வயல்ல இருந்து தூக்கு சட்டியோட வரைய யாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு கேட்டா அதுவா எங்க கதிர் மாமாவுக்கு கஞ்சி எடுத்துட்டு போனேன் அப்படியா நானும் உன் மாமன் தானே எனக்கு இப்ப இந்த மாதிரி சோறு கொண்டு வருவேன் ஆசைய பாரு ஆசை இல்லாம நான் உங்க அன்பா பேசிட்டு இருக்கேன் தெரியாம தான் கேக்குறேன் அந்த கதிர்வேலுக்கு நான் எந்த விதத்துல குறைச்சல எந்த விதத்திலயும் ஒசதி கிடையாது அப்போ என்ன பிடிக்கலையா கல்லியும் தான் பூக்குது அதுக்காக அதை பறிச்சு தலையில வச்சுக்க முடியுமா ஜோதி ஏய் கைய தொட்டு பேசுற வேலை வச்சுக்கிட்டா என்ன கேட்ட கோவம் வருமா உனக்கு பிடிக்கலன்னு நான் தொடல போறதான் போற ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தேன் வான கருத்து வருது இன்னும் சத்த நேரத்துல மழை வரும் அதை பிடிச்சி ஊத்திக்க முதலாளி மாடு வாய்க்கணும் உழவுக்கு மனுஷி வாய்க்கணும் வாழ்க்கைக்கு வாய்க்க வச்சுடுவோம் என்னையா வைத்தியத்தை வளர் கை பக்கம் ஆரம்பிக்கப்படாதா ஏ என்னத்துக்கு அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கு உன் எதிர்காலத்துக்கு நல்ல வைத்தியம் பார்க்க முடியாது அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன் இது பிரச்சாடு தப்பி தூக்குறாரு என்ன ஓ அங்கயா ஏன்டி இது என்ன சுத்தில தூக்குறா ஏன்டி இவர் என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும் சும்மா சுத்தில அடிச்சா வரைக்கா பண்ண முன்னா அங்க இருக்கிறது எனக்கு வலிக்குது இங்க இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை விட்டீங்க நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார் உசுருக்கு பாதம்லாம் மட்டும் பாத்துங்க சார் டோன்ட் வரி இந்த மாதிரி வியாதிகள் இப்ப நிறைய மருந்து வந்துச்சு நிச்சய குணப்படுத்திடலாம் என்ன கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஆனா எங்க ஆத்தா குணமாகணும் ஆமா டாக்டர் மனுஷனுக்கு பணமா முக்கியம் பத்திரம் தான் முக்கியம் என்னது பத்திரமா இல்லடா எங்க மாமியார பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன் சரிங்க சரிங்க பத்திரமா பாத்து நல்லா சரிங்க ஏன் திரிக்க மாட்டீங்க உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும் ஆனா டாக்டர் எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சு என்ன ஆகும் இங்களுக்குள்ள மருந்த குடிச்சு செத்தா போறாரு கவலைப்படாத காப்பாத்திடுறேன் செத்துக்கு பிள்ளையா உங்க மாமியார் தாகத்துக்குள்ள காப்பாத்திடுறேன் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க என்ன டாக்டர் தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கை எங்கணும் எங்க வைக்கிற பெட்ல அட்மிட் பண்ற நல்ல டாக்டர் அழகான நர்ஸ் நீங்க சொன்ன ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்புறம் அடுத்த ப்ரோகிராம் என்ன? அப்ப நான் போய் சைட்ட பாத்து வந்தறலாமே. அப்படியே. ஆ போலாமே. ஆ என்ன சங்கியா? வெளிய கிளம்பிட்டியா? யார் உங்க? சார் வந்து ஒரு லெதர் எக்ஸ்போர்ட்டர். ஹலோ. ஸ்ரீனிவாசன். ஹவ் ஆர் யூ? ஃபைன். அவர் வந்து ஆர்க்கிடெக்ட். ஹலோ. ப்ளீஸ் டு மீட். வணக்கம். ஒண்ணு இல்லனே. நம்ம ஏரியால ஒரு லெதர் ஃபேக்டரி கட்டலாம்னு பார்ட்டி சொன்னாங்க. அதான் லொகேஷனை பார்க்க போறோம். நீ வரையா? ஆஹா. நான் வந்து டெண்டர் விஷயமா பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போறோம். ஆ அது ரொம்ப முக்கியம். அத முதல்ல பாரு. டேய் அண்ணா கேளுங்க. நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க நான் வந்துறோம். ஆ ஓகே. See you soon. சரி. பை. See you. ஓகேங்க. ஆ சார் வாங்க. வாங்க. வரணும். வாங்க. இதுக்கு முன்னால பார்த்த அந்த இடம், இந்த வயல், காடு, பின்னால இருக்கிற தென்னந்தோப்பு, ஏன் இதுக்கு அப்புறம் அந்த பக்கம் தெரியுது எல்லாமே நம்மளுதான். நீங்க காமிச்ச இடம்லாம் ரொம்ப தாழ்வா இருக்க. அந்த இடம் நல்லா இருக்கு. வாங்க அந்த இடத்தை பார்க்கலாம். அப்ப இந்த இடம் பெட்டர்னு ஃபீல் பண்ணுங்க. வெரி குட். என்ன வெரி குட்? இந்த இடம் ஆருக்கு தெரியுமா? நாம புறப்படும் போது வந்தாரே வீரமுத்து, இவரோட பங்காளி, அவருக்கு சொந்தமானதாக்கும். இந்த விஷயம் அவர் தம்பி கதிர்வேலுக்கு தெரிஞ்சா சாரே நம்ம கழுத்தை பிடிச்சு கொன்னு போட்டுருவான். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பூமி மேடாவும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு ரோட்டோரமாவும் இருக்குது, கழிவு நீர் போறதுக்கு பக்கத்துல ஆறு ஓடுது, அதனால ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியான இடம். சரி, இப்ப நம்ம ஃபேக்டரி கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஏத்த இடத்துல கட்டினாதான் நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம அதை இந்த இடத்துல கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க, அதான் நல்லது. ஏன இப்ப நமக்கு இந்த டெண்டர் தேவையா? ஏதோ மனசுல பட்டுச்சு, டெபாசிட் கட்டிட்டேன். மீதி பணத்தை கட்டி டெண்டர் எடுக்கலன்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே. நாலு பேர் கேவலமா பேசுவாங்கறதுக்காக நாம நஷ்டப்பட முடியுமா? போன வருஷம் இப்படித்தான் மாத்துக்கமே ஒரு லட்சம் ஏற எடுத்தீங்க, கைய கிடைக்கலையா? இப்ப அதை விட மூணு மணி கூட கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? முடிவான என்னதான் சொல்ற அண்ணே? டெபாசிட் கட்ட தொகை போனா போயிட்டு போகுது, மேல கூட நாம எதுவும் கட்ட வேணாம். நாம கட்டலைனால இன்னொருத்த வந்து எடுத்துருவான். அது எப்படி முடியும்? இது ஒண்ணும் புதுசு இல்லண்ணே, நடைமுறை இருக்கிறதான். ஆபீஸ்ல நான் பார்த்து பேசிக்கிறேன். அப்போ என் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாது? விளக்க பிடிச்சுக்கிட்டே யாராவது கிணத்துக்குள்ள விழுவாங்களா? எல்லாமே உன் நன்மைக்கு தானே சொல்றான். எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னால இதத்தான் செய்ய போறேன்னு உன் தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இத பாருங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. டெபாசிட் பணம் 5000 தானே? போன போது விடுங்க, மேற்கொண்டு 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி வீணாக்க வேண்டாம். எல்லாம் உங்க தம்பி பாத்துக்குவார். நீங்க வாங்க சாப்பிட போலாம். ஓஹோ, எல்லாம் ஒன்னா செஞ்சுட்டீங்க, நான் தனியா எதுவுமே செய்யக்கூடாதா? சரி சரி, போய் சாப்பிடுறா. வாங்க. நான் சாப்பிடுறது மட்டும் தான் இதாக்கு. வா. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, கோர்ட்டு போகாம இங்க தெரியுறீங்களா? அதான் கேட்டேன். ஒரு பத்திர விஷயமா வந்தேன். ஏன் பத்திரமா? சார் சார், நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் செய்யல இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு தான் கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ, சீட்டிங் கார்டா? அதா அதா அதா. இந்த நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கு, சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. டாக்டர் கேப்போம். ராஜாயினே, இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி தராச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வையே. அத்த கும்பிடுறந்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள. ஐயே, என்னடி இது? ஆமாங்க டாக்டர், ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாலு பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா, நாலு பேரும் எந்திரிச்சு என்னடி பிரச்சனை? நம்ம வரல எந்திரிக்கலையா? நாலு பேரும் அவங்கள பண்ணிட்டே இருக்கான்.
அடிவு நாலு வரல் நிமித்தினவனுக்கு அஞ்சாவது வரல் நிமித்த மட்டும் என்ன வஞ்சனையான இந்த கட்ட வரல் நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கிய அவ்வளவுதான். அப்புறம் நீ ரெண்டு நாள் தூக்கிட்டு போயிடலாம். எப்படியோ கட்ட வரல் நிமித்தா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணிய கோடி கும்புடு. எனக்கு கும்புடு எல்லாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். வக்கீல கொடுத்த வாழை போலாம். அட வறுமைக்கு பொறுத்த வேலை பழத்தை திரும்பிட்டு இங்கே நான் போட்டு போறது இடுப்பு ஒடிச்சுட்டாரு. என்ன சோதி, ஏன் அப்படி மாங்க மாங்க ஓடியாரா? கொஞ்சம் இருங்க மாமா, மூச்சு இறைக்குது. இப்படி மூச்சு இறைக்க ஓடி வர அளவுக்கு என்ன விஷயம் நடந்துருச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்காங்க. உங்க மாமாவோ எங்க அத்தையோ பேசி முடிச்சிட்டாங்க. நல்ல விஷயமா? ஓஹோ, பொங்கல் வரப்போகுது, அதுக்காக வீடுகளுக்கெல்லாம் வெள்ளையடிக்க பேசிட்டாங்களா? வாங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். அட, என்னன்னு சொல்லு மாமா. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க காலம் போறதா கட்டி வைக்கிறேன் கட்டி பேசுறாங்க. கட்டி வைக்கும்போது பாப்போம். நமக்கு என்ன தாங்க சாமி, அவங்க கட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ நான் கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா, இந்த இடம் சரியா வராது, வா தோப்புக்குள்ள போயிடலாம். போங்க மாமா. டேய், தோப்புக்குள்ள போய் நாளை எல்லி வடி சாப்பிட கூப்பிட வந்தா நீ வேற நினைச்சு ஜாக்கும். எந்திரி. கொஞ்சம் திறந்து நின்று குள்ளே நுழைந்து ஊட்டி வைத்த ஆசைகளை
மாரி இந்த மீனெல்லாம் இங்க விட்டா மட்டும் பத்தாதுடா எல்லாம் வஸ்தி வகை மீனுக எவனாவது லவுட்டிட்டு போயிடுவான் ரா பகல நீ தான் இங்க இருந்து காவல் காக்கணும் சரிங்க ஐயா ஏ சங்கையா என்ன பண்ணிட்டு இருக்க கலர் கலரா இருக்கு மீன் எங்க பிடிச்ச ஒண்ணும் இல்லனே நீ தான் தம்பி சொல்லிட்டான் டெண்டர் எடுத்தா நட்டம் வந்துரும்னு சொல்லி எடுக்காம விட்டுட்ட இப்போ அந்த டெண்டர் எனக்கு வந்துருச்சு அதனால டவுனுக்கு போய் புது வகையான மீன்லாம் வாங்கி விட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் நல்லா வளர்த்து வெளிநாட்டு காமிச்சா லாபம் நிறைய கிடைக்கும் இல்ல நான் எப்பவுமே முன் வச்சுக்கால பின் வைக்கிறது கிடையாது இப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணாம போச்சு எப்படி தோணும் சொல்றேன் என்ன தப்பா நினைக்கண்டா உங்க குடும்பம்னா எல்லாமே கதிர்வேலு தானே ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா கதிரோட குடும்பம் கதிரோட அம்மா கதிரோட அண்ணன் அப்படித்தான் பேசிக்கிறாங்க அவ்வளவு ஏன் உங்க பொண்டாட்டிய கூட கதிர்வேலுவோட அண்ணின்னு தான் சொல்றாங்க கூட பிறந்தவன் அப்படி ஒரு பேர் வாங்குறதுல என்ன தப்புன்னு அண்ணன் நினைக்குது அதுல என்ன தப்பு தப்பு இல்லதான் ஆனா அதையே தம்பி நினைக்கண்டாமா லாபமோ நஷ்டமோ அண்ணன் ஒரு காரியத்துல இறங்கியாச்சு பேசாம இருக்கணும் இல்ல எப்பவும் நல்ல சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்க என் தம்பி கதிர் அப்படிலாம் கிடையவே கிடையாது இருந்தாலும் இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் நானே தான் முடிவு எடுக்க போறேன் நீங்க எந்த முடிவுக்கு வந்தாலும் உங்களுக்கு எங்க ஐயா துணையா இருப்பாரே தவிர வினையா இருக்க மாட்டாரு இப்போ கூட ஒரு கோழி பண்ண குறைஞ்ச விலைக்கு வருது நீங்க ஊனு சொன்னா அது உங்களுக்கு வந்துடும் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க எங்க ஐயா இருக்காரு இருக்கு பாத்துங்களா தம்பி கதிரு உங்க அண்ணன் கோழி தீவனை கேட்டிருந்தாரு அதை நீங்களே வண்டியில ஏற்று கொண்டு போறீங்களா இல்ல நானே கடை பையன் கொடுத்து அனுப்பிடுமா எங்க அண்ணன் கோழி பண்ணை வாங்குறதுக்கு கோழி பண்ணி வச்சிருக்கு உங்க அண்ணன் கோழி பண்ணை வாங்கினதே உங்களுக்கு தெரியாதா தனித்தனியா இருக்கீங்களா யோ வாய சுமாரியா கோழி பண்ணை வாங்கினது அண்ணன் சொல்லிச்சா இல்லையே சரி நான் கூட கொடுத்துறேன் சொல்லலாம் அதே இடத்துல வரலப்படும் போதாதே ஒண்ணு போதுமா ஐயோ நீங்க சரியா சாப்பிடலனா அவர்கிட்ட நான் திட்டு வாங்க முடியாது நீ வை எங்க கோழி பண்ணை வாங்கினதா கேள்விப்பட்டேன் ஆமா அதுக்கு என்ன இப்போ இல்ல அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே இவன் தான் சொன்னானா அதுக்கு சொல்லணும் நான் தனியா எதுவுமே செய்யக்கூடாதா அன்னு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி ஒரு டெண்டர் எடுத்தேன் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை கெடுத்தீங்க அதுக்காக இப்ப என்ன பண்ண மொத்த அமௌண்ட் கட்டி ஒரு கோழி பண்ணியை வாங்கிட்டேன் யாரும் தடுக்க முடியாது சாப்பிடு ஆமா உங்களுக்கு ஏது பணம் கடன் வாங்கினேன் கடனா வாங்கினீங்க கைமாத்து வாங்கினாலே அதுக்கு பேர் கடன் சொல்லுவாங்க நீ சாப்பிடு
நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப கூட சொல்றேன் கோழி பண்ணீங்க வாங்கினது எனக்கு பிடிக்கல இந்த சீசன்ல கோழி எல்லாம் போட்டு போட்டு சாறு நேரம் இதுல நஷ்டம் வந்து தெரிஞ்சுதான் யாரோ உன் தலையில வேணுமே கட்டிட்டாங்க அதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துக்கலாம்டா நீ இல்லடா நான் இது பண்ணாலும் சொட்ட சொல்லிட்டே இருக்கேன் டேய் உன்னை குத்தப்படுத்துறதுக்காக அவன் சொல்லலையே நான் அத சொல்லமா கோழி பண்ண வாங்கினதை வாங்கிட்டீங்க நான் கூட மாற இருந்து ஒத்தாச பண்ற போதுமா அது போறோம் சரி பிரச்சனை தீந்து போச்சு இல்ல ஒழுங்கா சாப்பிடு ஆ சொல்ல மறந்துட்டேன் உறக்குற பால் கோழி தீனம் கொடுத்தாரு அதை எங்க வைக்கிறேன்னு தெரியல அதனால தோட்டத்துல வச்சிருங்க அது அப்புறம் பாத்துக்கலாம் நீ சாப்பிடு வாய்க்கா தண்ணியை நம்ம வேலைக்கு திருப்பாம அவங்க வாய்க்காடு பக்கம் திருப்பி விட்டாங்க கேட்டா அடிக்க வராங்கண்ணே அப்படியா வாய்க்கா வரப்பனா ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்க டேய் தண்ணிய போறண்டா சண்டை கிண்ட போட்டு போற அவன் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பான் நீ என்ன கொஞ்சம் வடகறி ஊத்து டேய் யார கேட்டா எங்க வயலுக்கு பஞ்ச தண்ணியா சங்க வயலுக்கு திருப்பி விட்டா டேய் யாரடா கேக்கணும் யார டாவா இடத்துக்கு இவ்வளவு சேலை எதுக்கு சொல்ற கட்டிங்கடா வெட்டி பசங்களா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச விடலன்னா அவன் அங்கே வெட்டி சாய்க்காம மூக்க உடைச்சான் முகரை உடைச்சான் வந்து நிக்கிறீங்களே ஐயா நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம் அவன் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியல ஐயா அவன் ஒரே நேரத்தில் 100 பேர் அடிப்பமல இருக்கியா அவர் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ள நீங்க போகணும் இல்ல ஞான சுடுவேன் ஐயா சங்கையா கதிர்வேலுக்கு என்னைக்குமே எதிர்வேலு கிடையாது இப்ப என்ன பண்ண போறீங்க வீரமுத்து பண்ணையில இருக்கிற அத்தனை கோழிகளும் சாகணும் பரிசிலாயி ஐயா நினைச்சது நடக்கும் ஆனா அன்னைக்கு நீங்க ஊர்ல இருக்க கூடாது ஒரு முன்ஜாக்கிரத தான் பாலக்காடு பாலக்காடு தான் இந்த உங்க ஊர்ல செஞ்ச ஒரிஜினல் நேந்திரங்க சிப்ஸ் சாப்பிடு இருக்கட்டு என் சம்சாரத்துக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும் இன்னைக்கு கட்ட வரல இருந்திருக்கு கை நாட்டு வாங்கிடலாம் என்னாச்சு எங்க ஆத்தா இறந்துருச்சு செத்துருச்சா ஒன்றரை லட்சம் ரூபாய் பில் ஆயிடுச்சு பணத்தை கட்டி பணத்தை தூக்கிட்டு
போய் வீட்ல உட்கார்ந்து அழுந்து. 1 லட்சமா? ஏய், ஆளை கொண்டுக்கு 1 லட்சம் கேக்குறல அம்மா. ஏய், இப்போ நான் அரிச்சு கொன்றேன். 1 லட்சம் தரவா பாப்பா. ஏய், தலையில. ஏய், டேய், வாடி சீக்கிரம் தப்பிச்சு போயிரலாம். இங்க ஆத்தா விட்டு நான் வரல. அப்ப ஓட்டா கூட சேர்ந்து போறேன்றியா? அப்ப நீ சேர்ந்து உள்ளுக்க பத்தி கை போட்டு வரேன். சும்மா வெளியிடாதீங்க. போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இது பணமா? பணங்கன கேட்டா கழுத்துல இருந்து கொன்றுவேன் உன்னை. ஏடி, என்னடி சொல்ற? என்ன வார்த்தை சொல்ற? எங்க அம்மா காப்பாத்துக்க 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் சொன்னேன்ல? சொன்னியாடி? உன் பேச்ச நம்பி கண்டவன்ட்ட கண்டு வெட்டிக்கு வெளியில கடை வாங்கியிருக்கேன்டி. இப்ப அவங்க பூரா என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன போக சொல்லுவேன்? எங்க போவேன்? ஏய், மரியாதை சொல்லு. ஓட்டா செத்து இருந்து அழுதுக்கு ஒன்னே கொண்டு விடுவாங்க. வாடி ஓடிடலாம். என்னங்க எனக்கு தேவையில்ல. முதல்ல பணத்தை கட்டி போங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி வாடிய வாங்கிட்டு போறதுக்கு பைத்தியக்காரனா இல்ல பங்கியா? கிளவி புடத்தை கொண்டு போயிடா என்ன ஊருகாவா போட முடியும்? மடப்பசங்களா, நான் பணமும் தர மாட்டேன், பணமும் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சு நல்ல விலைக்கு வித்துருங்க. வந்துடுறம்மா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தது போது விட்டது தொட்டது உங்க டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டிக்கங்க. வந்தா வைத்தியம் பண்ண தருமரு, போகும்போது ஒன்றும் தரமா போயிட்டாலும் புலம்பப்படாது. நான்லாம் ஜெனிமல் பார்ட்டி, பேர் தெரியுமில்ல தருமரு. பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அருவமில்ல. அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆளு 1.5 லட்சம் ரெடி பண்ணிக்கங்க. மாயாண்டி, அதா எல்லாரையும் சாப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்க சொல்லு. இந்த பக்கத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம் அதா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பாழா போன எலி எவ்வளவு நெல்ல வீணாக்கிடுச்சு. இதுகளை ஒழிக்க ஒரு வழியே இல்லையா? நானும் தான் எம்பிட்டோ பண்ணி பாக்குறேன். இந்த நாசமத்து போற எலிய ஒழிக்கவே முடியலையே. அதா, இந்த எலிங்களை ஒழிக்கத்தான் புதுசா வந்திருக்கிற எலிப்பாசனத்தை வாங்கி பணம் கலக்கிட்டு இருக்கேன். இத மட்டும் வச்சுக்குங்க, மோந்தாலும் செத்து போயிடும். கதிரு, கோழி தின வாங்கிட்டு வந்தே, எங்க வச்சிருக்க? கொண்டு நினைப்பறேன், கோழி பண்ணி கொடுத்து அனுப்பு. வேண்டாம், வேளாங்க அனுப்ப வேண்டாம், நானே கொண்டு வந்தாங்க வச்சிடறேன். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வா. சரி. அதான் வரேன். கொட்டையா ஐயா, வாங்க. இதை வந்துட்டேன் ஐயா. பார்த்து வா, கோழி மடிச்சிட்டு போறேன். வணக்கங்க ஐயா. ஆ கொட்டையா, என் தம்பி கதிர் கோழி தீனு கொண்டு வந்தானா? கொண்டு வரலீங்களையா? தீனிக்கு என்ன பண்ண? பழைய தீனி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சேன். நாளைக்கு கொண்டு வந்தா போதுங்கய்யா. கோழிங்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா மொசு மொசுன்னு அழகா இருக்குங்க. குஞ்சுங்களுக்கெல்லாம் சொட்டு மருந்து போடுறதுக்கு மறந்துடாத. கரெக்டா செய்யறேங்க. கோழி வாசனைக்கு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. கோழிக்கெல்லாம் எந்த ஆபத்து வராம பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன் ஐயா. உன்ன ஸ்பெஷலா கவனிக்கிறேன். சரிங்க. என்னாச்சு டாக்டர்? கோழி திண்ணத்துல விஷம் கலந்திருக்கு, அதுவும் எலி பாஷானம். எல்லா கோழியும் செத்து போச்சு. உனதான நேற்று காவலுக்கு வச்சேன், உனக்கு தெரியும் எப்படி நடக்கும். யாரா விஷம் வச்சா? யாரா வச்சா? யாரா விஷம் வச்சா? சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும் எப்படி நடக்கும் சொல்லு. வாங்க. நேற்று வேற யாராவது இங்க வந்தாங்களா?
நேத்து ராத்திரி உங்க தம்பி தாங்க கோழி தீவனம் கொண்டு வந்தாரு. அவர் இருக்காருன்னு டீ சாப்பிட போனேன். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வர்ற வரைக்கும் உங்க தம்பி தாங்க இருந்தாரு. வேற யாரும் வரலீங்க. ஐயா ஐயா, இதுலதான் எலிப்பாசனம் கலந்து வச்சிருக்காங்க ஐயா. நீ போ, கொண்டே நெல்லு. கதிர், இந்த முறை இங்க எப்படி வந்தது? அண்ணே, ராத்திரி இங்க நான் கோழித்தோனம் கொண்டது உண்மைதான். ஆனா இந்த முறை எப்படி இங்க வந்துச்சுன்னு சத்தியமே தெரியாது. யாரோ திட்டம் போட்டுதான் இந்த கோழி தான் சாகடிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை நீயே போட்டிருக்கூடாது. இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. அவன் உன் கூட பிறந்த பிண்டா, அவனே சந்தேகப்படுறேன். சந்தேகப்படலாத்தா, உறுதியா தான் சொல்றேன். எது செஞ்சாலும் அவனுக்கு தான் நல்ல பேர் வரணும். அண்ணன் எந்த தொழிலும் செஞ்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது நினைக்கிறவனாச்சே. ஏன் எப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? இனிமே நீ எனக்கு தம்பி இல்ல, நான் உனக்கு அண்ணன் இல்ல. வீரபுத்து, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் நான் அண்ணன் ஏண்டா பிரிச்சு பேசுற? பிரிஞ்சு வாணும்னு முடிவு பண்ணிட்டே நீ அப்படிதான் பேசுவேன். ஐயோ, ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? எதையும் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவு பண்ணிட்டேன். பாத்தா, எந்த காரணமும் கேட்காத என் பாகத்தை பிரிச்சு கொடு. பெரிய வீட்டு பேச்சம்மை கேட்டுகிட்டபடி மூத்த புள்ள வீரமுத்துக்கும் சின்ன புள்ள கதிர்வேலுக்கும் இன்னைக்கு பாகப்பிரிவினை பண்றோம். இருக்கிற நஞ்ச புஞ்ச தோட்டம் தொடர்பு எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி வீட்டை ரெண்டா பிரிச்சு வாழ்ந்துக்க வேண்டியது. வீரமுத்து, உனக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? எனக்கு எந்த விதமான ஆட்சேபணையும் இல்ல. ஏன்பா கதிர்வேலு, உனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் இருக்கிற சொத்தை சரிபாதியா பிரிச்சிட்டீங்க. பெத்த ஆத்தால எப்படி பிரிக்க போறீங்க? ஐயா, பேச்சம்மைக்கு ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி. பாரபட்சம் இல்லாம மூத்த வீட்டுல 6 மாசமும் இளைய வீட்டுல 6 மாசமும் இருக்கிறதான் நல்லது. இந்த பாருங்க ஐயா, இப்படி ஒரு நிலைக்கு எங்க அண்ணன் கொண்டு வரும்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்த்ததில்ல. இந்த சொத்து வீடு இது எதுவுமே இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா எங்க ஆத்தா இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்குன்னு பிரிச்ச பாகத்தை எல்லாத்தையுமே எங்க அண்ணனுக்கே கொடுத்துருங்க. எங்க ஆத்தா மட்டும் எனக்கே கொடுத்துருங்க ஐயா. என்னமோ உலகத்திலே இவனுக்கு மட்டும்தான் ஆத்தா மேல பாசம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் இல்லாத மாதிரி பேசுறானே. என் குடும்பத்துல இதுக்கு மேல எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் தான் மூத்தவன். என் ஆத்தா ஏன் கூட தான் இருக்கணும். ஏப்பா வீரமுத்து, ரெண்டு பேரும் அம்மாவை கேட்டா நான் எப்படிப்பா முடிவு சொல்றது? ஐயா, எதுக்கு ஒரு வார்த்தை அம்மாவை கேட்டுங்க? பேச்சம்ம, நீ என்னம்மா சொல்ற? மூத்தவன் கூட இருக்க என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவரோட இருக்கலாம்ல. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். ஊர் பெரியவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்ன, கதிர்வேலே ஒத்துக்கிடுச்சு. பேச்சம்ம பெரியவங்க கூடவே இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. பஞ்சாயத்துக்கு ரொம்ப நன்றி. அத்தா பாப்பலாம். நம்ம பேசிட்டு இருக்க வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்ச்சர்ல 3 நாளா வச்சுப்பாங்களா சார்? இது என்ன தர்மாஸ்பத்தி சார்? என்ன என்ன இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் பணம் மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷேடோ, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா சார். ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்ச்சர்ல இருப்ப. உலகத்திலே மிக பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிட்டு கொண்டு போய் சாத்துரும். அந்த தொத்துரை காலரா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிருச்சு. புறத்தை எடுத்துட்டு போ எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிடாங்க.
ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம ஓடியாட்டேன். ஏன் எனக்கு நீங்க முக்கியம், நீங்க நான் என் உயிர். பேசிக்கிட்டு இருந்தது எதுக்கு நாயை கூப்பிடுறேன், அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிட தருமுறை எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ பரிதாப பறியா, நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த போனத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த போனத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வரப்படாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன போனத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. தர்மரன் தர்மரன் என்ன ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களை தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு, கையோட இங்க கூட்டி வர்றது. அதுல போனா இருக்குது, ஏத்த மாட்டேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற, இரிய மாமியா படத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன். அங்க நிக்கிறான் தர்ம நிக்கிறான், அவரை பிடிக்க. நினைக்காமோ இப்படி செதறி போச்சேப்பா. நல்லவங்களை தாமா ஆண்டவன் எப்பவும் சோதிப்பான். சந்தோஷம் வரும்போது நம்ம எப்படி தாங்கிக்கிறோமோ அதே மாதிரி சோதனை வரும்போதும் நம்ம தாங்கிக்கணும். நம்ம கைவிரலே நம்ம கண்ணை குத்தும் போது நம்ம யார்கிட்டமா சொல்ல முடியும்? நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். சரி வாமா, நம்ம போய் சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த லெதர் ஃபேக்டரியை மாத்திரம் நீங்க ஆரம்பிச்சீங்க வச்சுங்க, அப்புறம் இந்த விவசாயம் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இதை ஒன்ன மாத்திரம் கவனிச்சாலே போதுங்கிற முடிவுக்கு வந்துருவீங்க. ஏன்னா அப்படி ஒரு வருமானத்தை கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய பிசினஸ் இது.
பணம் நிறைய சம்பாதிக்கணும்ங்கற நோக்கத்துல தான இந்த முடிக்கு வந்திருக்கோம். லோன் கிடைச்சிரும்ல? என்ன இப்படி கேட்டிங்க? நீங்க உங்க நேரத்துல ஃபேக்டரி கட்ட ஒத்துக்கிட்டதனால தான் பேங்க் மேனேஜர் லோன் தர சம்மதிச்சு இங்க வந்திருக்காரு. பார்ட்னர்ஷிப் டீல்ல சைன் பண்ணி கொடுங்க. லோனை உடனே சாங்ஷன் பண்ணிடுறேன். பின் என்னன்னு பேங்க் மேனேஜர் சொல்லிட்டாரு. நிலத்தை நீங்க கொடுக்க போறீங்க, உழைப்பையும் பணத்தையும் நாங்க கொடுக்க போறோம். அப்புறம் என்ன? ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டான் இந்த வீரமுத்து அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பெரிய தொழில் அதிபரா நீங்க வரப்போறீங்க பாருங்களேன். அந்த பெருமைக்கு எல்லாம் காரணம் எங்க ஐயா சங்கையா தான். வளவளவளவளன்னு பேசிக்கிட்டு பத்திரத்தை கம்மிடா, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டோம். ரெடியா கையில வச்சிருக்கேன். காலமா போற கொஞ்சம் பொறுங்க, ராவு காலம் கழியிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு. அப்ப போடு. சரி, இது எடு பங்காளி. ஓகே. இப்ப போடலாம். கையெழுத்து நல்லா இருக்கு. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய புடிச்சு காலை புடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா வாட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற. உன்னை கைய கால உடிச்சு வீட்டுல போறா, நீ பேசாம இருப்பியா? வச்ச காசை எடுப்பியா? எடுப்பியா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லையா? எப்பனா என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த எனாமா செத்து போவலியே. டேய், அப்படியே நான் செத்தாலும் பொணமா வந்து உன்னை விரட்டு விரட்டுன்னு விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமாமணி இல்ல. அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க பாப்பா? இருத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான், ஓடிட்டான், ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான், கடனுக்கு கைகால் முளைச்ச மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாப்பினு ஓடிட்டு இருக்கான். இங்க டென்ஷன்ல இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. என்ன கொஞ்ச நேரம் விடுங்க, நான் என் வீட்டுக்கார சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. முடியாது, ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒன்னு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்ற பண்ற, இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். பாட்டி, என் பாட்டி இப்படி சாப்பிடாம ஒண்ணு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், சித்தப்பா சாப்பிட்டா இல்ல சாப்பிடல தானே கவலை? ஆமாமா. கொஞ்சம் இருங்க, சித்தப்பா இருக்காரன்ட்டு நான் பாத்துட்டு வரேன். ஐயோ, வீடு பூட்டி இருக்கே, வயலுக்கு போயிருப்பாரோ? பாட்டி, சித்தப்பா வீடு பூட்டி இருக்கு, வயலுக்கு போயிடுச்சு போல இருக்கு. நீங்க சொத்தை கட்டி கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல சொத்தை கட்டி கொடுங்க. பசி பொறுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் முதலே சாப்பாடு கட்டி வச்சிட்டேன். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவா? வேண்டாம்மா, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். உன் புருஷன் வர்ற நேரம் அவனுக்கு தெரிஞ்சா. நீ போங்க பாட்டி, நான் எங்க அப்பா பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சரி மீனா, நான் டியூஷன் எடுக்கிறேன், போய் புக்ஸ் எடுத்துட்டு வா.
கதிரு. மாதா, எப்படி பார்க்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என் மேல உனக்கு பாசமே இல்லையே. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறேன்? என்ன என்ன அத்தா, என் மேல யார் சந்தேகப்பட்டாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. நீ என் மேல சந்தேகப்பட்டா அண்ணன் கூட பிறந்துகிட்ட. இல்லடா, என்னைக்குமே நான் உன்னை சந்தேகப்பட்டதில்ல. என் உடம்புதான் உன் அண்ணனோட இருக்கு. என் உசுறு உன்கிட்ட தாண்டா இருக்கு. நீ எப்போ நிதானம் தவற மாட்டேன், எதையும் சமாளிச்சுக்குவேன். உன் அண்ணன் தான் திசை தெரியாம போயிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அவன் போக்கிலே போய் அவனை திருத்திடலாம். அதனால்தான் நான் அவன் கூட இருக்கேன். அவன் ஏதாவது தப்பு செஞ்சா கூட எப்பவும் போல நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரிதா. அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அந்த ஆண்டவனை நான் தினமும் வேண்டிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதா, சீக்கிரமே நானும் ஒண்ணு சேர்ந்துருவான். மருத்த பசிக்கிறது சோத்த போடு. உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? உன்னை பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போயிட்டேன். பாத்தியாக்கா, என்னதான் பெரியோர் கூட இருந்தாலும் சின்னவர் மேல பாசம் போகலையே. சோறு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சும்மாவா, பத்து மாசம் சுமந்தவளாச்சே, ரெண்டு பிள்ளையும் ஒன்னா தாண்டி ஒரு தாய் நினைப்பா. போய் பேச மாட்டாளே. குட். செல்வி, கோஆபரேட்டிவ் பேங்க்ல நான் பணம் எடுக்கணும். செக் புக் எங்க வச்சிருக்கேன்? பீரோல தான் இருக்கு. பாரு கொடு. என்னங்க? நல்லா படிக்கணும் என்ன? சமத்து. ஊர்ல இருக்க வாத்தியம் எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க திரியறாங்க. கையில துப்பாக்கி வர வச்சிருக்காங்கல. அட்டென்ஷன், அடியா தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில், தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், என் உயிர், உடல், உடல், பொருள், பொருள், ஆவி, ஆவி, அனைத்தையும், அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமா இருக்கிறேன், அர்ப்பணிக்க சித்தமா இருக்கிறேன். ஹலோ சார், நீங்களாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ, தர்மர், தர்மர், தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. மாமா, நீங்க எவ்வளவு தூரம்? நீங்க தான் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களே. ஏன் மாமா அப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மாப்பிள, ஒரு மகன் இருந்தா தனிமை, ரெண்டு மகன் இருந்தா பகைமைன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இது ரெண்டுத்தையும் அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன் மாப்பிள, உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வராம போகாம இருக்கலாமா?
மாப்பிள நீங்க வேணும்னா யார் நினப்பும் இல்லாம உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா என் மக ஜோதி சதா உங்க நினப்பாவே இருந்து நாலு நாளா சரியா சாப்பிடறதில்ல தெரியுமா? சாப்பிடலையா? ஆமா மாப்பிள, தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜோதிக்கு சந்தோஷமா இருக்கும். சரி மாமா. ஏ சொல்லல, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வளர்ச்சிக்கிட்டு இருங்க, நான் மாமா விடுங்க போட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஏய் காலை எடுக்கிறீங்களா எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? வேற வேலையை பாருங்க, மத்த மத்த நின்றுட்டு இருக்கீங்க. வேலையை முடிச்சாதான் சோறு சாப்பிட விடுவேன். ம், போதும். ஏன் ஜோதி, நாலஞ்சு நாளும் சரியா சாப்பிடலையாமே? நீ சரியா சாப்பிடத்தான் அவர் சாப்பிடுவாரு. நீ பட்டினி எடுக்க மட்டும் இல்லாம அவரும் பட்டினி போறியா? அது கணக்கு மாப்பிள, உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக மாமா விட்டு மறந்துடுதா? இங்க வந்து சாப்பிடாம ஏன் கடல சாப்பிடணும்? இனிமே 3 வேளை இங்க வந்து சாப்பிடணும். அப்படி இல்ல சமைச்சு அங்க கொடுத்து அனுப்பிச்சிருவேன். சத்தமே. சரி மாமா, நானே இங்க சாப்பிடுறேன். கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா? சாதம் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. ஜோதி பரிமாற விட்டுட்டு நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். பரவாயில்ல சாப்பிடு. இல்ல மாப்பிள, வந்து உங்களுக்கு முன்னாடி அவ சாப்பிட மாட்டா, என்ன மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. ஜோதி ரசம் ஊத்து. ஊத்து மாமா. பேஷ், நல்லா இருக்கே. வாங்க மாப்பிள. என்ன மாமா, சின்ன மாப்பிள்ளைக்கு சம பந்தி நடக்குது போல இருக்கே. மாப்பிள, எனக்கு வேண்டாதவங்க இங்க வந்தா நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உங்க மூத்த பொண்ணு இருக்கல, நிரந்தரமா இங்க வந்துருவா, அத மனசுல வச்சுக்கங்க. அதே மாதிரி கோமா பேசிட்டு போறவரு நாளைக்கு மனசிறங்கி மறுபடியும் இங்க வந்துதான் ஆகணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் விலகி இருக்கதான் நல்லது. எனக்கு சோதனையே வாழ்க்கை ஆயிருச்சு. ஆனா அன்னி வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வரக்கூடாது. முருகா, இதுவரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அப்படிப்பட்ட எங்க குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்து வேடிக்கை பாக்குற? பிரிஞ்சு போன எங்க ரெண்டு மாமாவையும் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேர்த்துவே. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன்னா சன்னதிக்கு நான் காவடி எடுத்துட்டு வரேன். ஜோதி, உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. இந்த முருகனோட அருளால என்ன நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரம் உனக்கும் கதிர மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தெரியுமா, நம்ம வீரமுத்தண்ணே சங்கையா கூட பாட்னா தான் சேர்ந்துட்டு தோல் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாராம். அதுவும் வீரமுத்தண்ணே விவசாய பூமியிலேயே. விவசாய நிலத்துல தோல் ஃபேக்டரி கட்டினா அந்த நிலம் மட்டும் இல்லப்பா, சுத்தி இருக்கிற எல்லா நிலமும் பாதிக்கப்பட்டு விவசாயமே பண்ண முடியாதப்பா. நீ என்ன பண்ற அண்ணனை பார்த்து, ஃபேக்டரி ஏதாவது கட்டுறதா இருந்தா விவசாயம் பண்ற இடத்துல வேண்டாம், வேற ஏதாவது பொட்டக்கடை பார்த்து கட்ட சொல்லு. நான் சொல்றதை சொல்லிடுறேனே, அவர் கேட்பாருங்கிறது என்ன நினைச்சா? ஊர்ல இருக்கிற விவசாயிகளை சேர்ந்து எடுத்தா அண்ணனு கேவலமாப்பா. நீ சொல்றதை சொல்லு, அப்படி கேக்கல வச்சுக்க, நாம பண்றத பண்ணிக்கிடுவோம். சரிண்ணா. அண்ணா, அண்ணியும் ஜோதியும் அங்க நிக்கிறாங்கண்ணே. இது எப்படி? என்ன பார்க்க வந்து தெரிஞ்சா அண்ணன் கோவப்படுவாரு. அவர் கோச்சுக்கிட்டா கோச்சுட்டு போறாரு, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு இருக்கிற கோவெல்லாம் உங்க மேலதான். நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அண்ணி? பின்ன என்ன, உங்க அண்ணன் தான் எடுத்தோம் கவுத்தோம்னு எடுத்தறிஞ்சு பேசுறாருன்னா அத போய் பெருசுபடுத்திக்கிட்டு அப்பா வீட்டுல இருந்து
சாப்பிடாம பாதியிலேயே கை கழுவிட்டு வந்துட்டீங்களே. இல்ல நீ என்ன சொல்றேன்னா இத பாருங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் வாழ்ந்தவ, இவ வாழ வேண்டியவ, உங்களோட தான் தம் வாழ்க்கைன்னு சின்ன வயசுல இருந்தே உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜோதியை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு அடிச்சுக்கிறதும் நாளைக்கு கூடிக்கிறதும் இந்த உலகத்துல இல்லாததா? எந்த வீட்டுலதான் சண்டை இல்ல, சமாதானம் இல்ல? நீங்க இப்படியே இருந்தீங்க, இவ உங்களையே நினைச்சு செத்து போயிடுவா. நீங்க எங்களை நினைக்காட்டியும் பரவாயில்ல, இவளை மறந்துடாதீங்க. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. ஏ ஜோதி, பிரசாதத்தை எடுத்து கொடு. அவளுக்கு ஆறுதலா ஒரு நாள் வார்த்தை சொல்லுங்க. நான் வரேன். பிரசாதம் கொடு. இருங்க, நானே வச்சு விடுறேன். காற்றடிக்கும் நேரம், வானிலை மேகம், வந்த வழி திரும்பி போனது. காற்றடிக்கும் நேரம், வானிலை மேகம், வந்த வழி திரும்பி போறது. வழி திரும்பி போறதே.
ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாய் கைமா திரியறாங்களே என்ன விஷயம் விஷயம் தெரியாதாக்கா எவனுக்குமே எட்டனா செலவு செய்யாம தர்மர்னு பேர் வச்சிருந்தானே தர்மர் அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியாண்டான் அடப்பாவி ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான் இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது என்ன பண்ணணுங்கிறப்பா இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன் என்ன வாங்க கொண்டாங்க கொண்டாங்க ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு போர்வ போட்டுருக்க குளிர் காச்சக்கா குளிர் காச்ச குளிர் காச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற காச்ச வெளியே தானே உள்ளுக்கு இல்லக்கா பசிக்கா பசி அகோர பசி சரி சரி சாப்பிடு சாப்பிடு நீ போங்க நீ போங்க ஆமா கழுத்து வீங்குற அளவுக்கு என்ன பண்ணீங்க காலக்கலவனே வீங்கிருச்சு அறிகட்டவனே மூட்டை தூக்கணும்டா மூச்சு பிடிச்சிருச்சு அனுப்பிச்சுடுறா அங்க அங்கதான்டா நல்லா அமுக்கிவிடுறா நல்லா அமுக்குடா டேய் அமுக்குடா அப்பா இப்பதான்டா சோகமா இருக்கு அடாடாடா என்ன அமுக்குடா என்ன அமுக்கு அப்பாப்பாப்பாப்பாப்பா என்ன சுகம் என்ன சுகம் அப்பா இவ்வளவு சுகமா அமுக்குறதுக்கு இங்கடா கத்துக்கிட்டா அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா என்ன சுகம் என்னடா பேச மாட்டேங்கிற நீயா நீ எப்ப வந்த அது ஒண்ணு இல்ல மாமா அத்தை வீட்டுல வெள்ள பணியார சுட்டாங்க உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அதான் கொண்டாந்தேன் கொண்டாந்தா குடுத்து போலாம்ல அப்புறம் அவங்க பண்ணி நியமிக்கிட்டு இருக்க இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கு தத்தினி சுமர்றா சரி நீ போ இல்ல நீங்க சாப்பிடுறத நான் பாக்கணும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ இங்க வந்த தெரிஞ்சாலே எங்க அண்ணன் பிரச்சனை பண்ணும் அதுலயும் பலகாரம் தெரிஞ்சது சண்டைக்கு வந்துடும் நீ போ இந்தா மீனாவுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துச்சுல பெரிய ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் டாக்டர்ட்ட அண்ணிய கொண்டு கடைசியில போ என்ன நம்ம இடத்துக்கு போலீஸ் போறது இங்க சங்கையா வீரமுத்துங்கிறது யாரு இவர் தான் சங்கையா நான் தான் வீரமுத்து என்ன விஷயம் இந்த இடத்துல லெதர் ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு இந்தாங்க ஆர்டர் இந்த ஸ்டே ஆர்டர் யார் வாங்கினது உங்க தம்பி கதிர்வேலு தான் நீங்க வெட்டி குத்தி சாகிறதுக்கும் ஜெயிலுக்கு போறதுக்குமாடா நான் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்குனேன் இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு பாகத்தை பிரிக்க நான் சம்மதிச்சேன் சின்னவனை பிரிஞ்சு வாழறதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் அவன் ஊரத்தண்டா உனக்கு எதிரா எந்த தப்பு செய்ய மாட்டான்
அதான் செஞ்சுட்டானே இது மேல செய்யறதுக்கு நேருக்கு புடா தண்ணி என்ன அறுவ வெட்ட புரிய நீ மனுஷனா உன் என்ன பண்ற அவனை கை ஓகுற அளவுக்கு நீ பெரிய மனுஷ ஆயிட்டியா அதா பேசக்கூடாது கேண்டா அந்த வீட்டு கூட வந்து அவ என்ன அடிப்பான் மிதிப்பான் நான் செத்தாலும் சரி நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது போட வழிய போடா கடைசியா சொல்றேன் மறுபடியும் இந்த வீட்டு வாசுபடி இல்ல என் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் அவன் தலையிட்டானா அவன் தலையிருக்கான்னு சொல்லுவேன் சொல்ல எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடித்தம்லடா பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன் என்ன எந்த வேலை நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தர்மரு மாமியா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இத்து போயிட்டியாப்பா என்ன பாப்பான்னு சொல்ற மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைதான் இப்ப நீ என்ன பண்ற நேர நம்ம கதிர்கள்ட்ட போய் விவரத்தை பூரா சொல்லி ஏதாச்சும் கைமாத்தாங்க எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் இந்த மலையெல்லாம் தங்கியிருப்பேன் பாஸ்போர்ட் ரெடி ஆனவன யார்ட்டையாச்சும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு நான் இப்படியே மலைப்பக்கமாவே ஏற்பட்டு வந்துடுறேன் தர்மரே என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு முடியாது உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு முடிஞ்சா என்னையா சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம என் மாமியாரே போயிட்டா நீ போல எனக்கு என்ன சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத தர்மரே ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா உன்னை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆகாம என்ன பண்ண ஆகாம என்ன பண்ண 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை பிடிக்கிறதுக்காக முகாம் போட்டு முட்டை பிரியாணி தின்னு மனக்கட்டு அதுல 1.5 லட்சம் ரூபாய் என கட்டிட்டு மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம்ல காசு எடுத்து வைக்க தெரியல நீங்க எல்லாம் தேசத்தை பத்தி பேசுறீங்க இந்த பாரு வீணா ஒரு அப்ராணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க சுடி அவனே அது நல்லது என்னது அப்ப வந்துருப்பா 1.5 லட்சம் கேட்க மாட்டீங்களே என் மாமியா படத்தை என்ன தரமாட்டீங்களே பேட்டியை போட்டு சத்தியம் பண்ணுங்க வர்றேன் பேச்சு பேச்சா இருக்கும் சுடாதீங்கப்பா உன்னை கெஞ்சி கேட்கிறேன் ஒளியாத ஐயா முதுகுக்கு பின்னால வந்து மடக்கிறியே நீ ஒரு உண்மையான தமிழனா இதையே நீ முன்னால வந்து மடக்கிந்தனா உன்னை நான் போலீஸ்காரன் ஒத்துக்கிறேன் நீ பின்னால வந்து பிடிச்சனால இத நான் கணக்கில் சேர்க்கவே மாட்டேன் கணக்கில் சேர்க்கறதுக்கு நீ என்ன பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரா மேல ஏற நாய நாயினா உன்னை கீழே பிடிச்சி நான் ஓடி போயிருவேன் ஏறாமல ஏறம்ல ஏறம்ல அடச்சி தர்மர் சுடல எல்லா விஷயமும் சொன்னா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன் கதிரு இதுல 1.5 லட்சம் பணம் இருக்கு அவர் செஞ்ச தப்பு தான் அவருக்காக ஜாமீன் நான் ஏத்துக்கிறேன் தயவு செஞ்சு அவரை விட சொல்லுங்க சார் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விடுறேன் பணம் வந்தாச்சு அவனை ரிலீஸ் பண்ணட்டும் அந்த பாடியை அவங்க ஒப்படை இது மாமியார் பாடியை ஏன் ஒப்படைக்கிறீங்களா ஐயா அந்த பாடியை வச்சுக்கு நான் பட்ட பாடு பத்தாதா மறுபடியுமா போதும்டா சாமி உங்களை கையெடுத்து கும்புறு பாடியும் வேணாம் பணமும் வேணாம் இந்த தாரியோட அந்த காலையில் ஏற்றி இந்த ஜெயில கொண்டு தெலுங்கப்பா சாமியா என்ன விட்டுருக்க அட பாவி மனுஷா அந்த ராசா பெரிய மனுஷ பண்ணி பணம் கொடுத்துருக்காரு நீ பாடி வேணாங்கிறியே நீ எல்லாம் மனுஷனா ஒண்ணு நீங்க அடிச்சுக்கிறீங்க சார் பாடி என்கிட கொடுங்க நானே அடக்கம் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இன்ஸ்பெக்டர் அவன் ரிலீஸ் பண்ணுங்க சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் நீங்க வந்து பாடி வாங்கி வாங்க சார்
என்ன மாமா தகச்சு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வான் கூப்பிடதான் மரியாதை. வாமாப்ல உட்கார. நேரா விஷயத்துக்கு மாமா, உங்க மூத்த பொண்ண கட்டினவனா, உங்க சின்ன பொண்ணுக்கும் ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு. அதனால சங்கையனுக்கு ஜோதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சரி மாப்பிள்ள, சங்கையன் யாரு? அவனை பொறுத்தியாரா? அவனும் ஜோதிக்கு ஒரு முறப்பையன் தானே, அவனுக்கும் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன உட்கார வச்சு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு சொன்னதே என் மனசுல பாலை வாத்த மாதிரி இருக்கு மாமா. மாப்பிள்ள, உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு உங்களை குறை சொல்ல முடியுமா? நான் சொல்ல, எங்க மாமா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். மாப்பிள்ள, ஜோதி நாம் பெத்த பொண்ணா இருந்தாலும் அவ கூட வாழ போற புருஷனை அவதானா தேர்ந்தெடுக்கணும். எதுக்கும் ஒரு வார்த்தை அவட்ட கட்டலாமா? நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன், அவளை இங்கே கூப்பிடுங்க, நேரிலே கேட்டுருவோம். ஜோதி, ஜோதி இங்க வாமா. ஜோதிமா, தங்கைய மாமா உன்னை கட்டிக்கிறதுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கு. உன் முடிவு என்னவோ அத நீயே சொல்லிடு. நீ என்ன சொல்றியோ அதான் என் முடிவு. அப்பா, உறவு முறைங்க நிறைய இருக்கலாம். நான் மனசுல ஒரு முறை ஒருத்தரை நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அந்த முடிவை எந்த பொண்ணு மாத்திக்க மாட்டான். சின்ன வயசுல இருந்தே நான் கதிர் மாமாவை தான் விரும்புறேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவரோட தான் நடக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அதான் பொண்ணு சிதறங்க உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதுதான் மாப்பிள? அவ விருப்பத்தை மாத்தி அவளை வாழ வைக்க நான் விரும்பல. நீங்க ஒண்ணு என்ன தப்பா நினைக்க வேண்டாம், அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். பரவாயில்ல மாமா, நாங்க கிளம்புறோம், போலாம். ஆனா ஒண்ணு, எனக்கு கிடைக்காத ஜோதிய வேற எவனும் கட்டிக்க விட மாட்டேன். எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க. காபி சாப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் மாமியார் சொத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்புப்பா. அத போய் என்னப்பா, இந்நேரத்தில் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வக்கீல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. ஆஹா, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. கதிரு, நான் அன்னைக்கே சொன்னே கேட்டியா, ஆஸ்பத்திரியில செத்த பணத்தை அடக்கம் பண்ணாத, பின்னால கோர்ட்ல கேஸ் வாய்தான் வருவாங்க, நீ தாங்க மாட்டேன்னு சொன்னே கேட்டியா? வந்துருச்சு பாரு. இப்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, உன்னை கூட்டிட்டு போய் என்ன புலகுலிக்கல கிடக்கிற பணத்தை வெளியே எடுப்பாங்க. அது இதுன்னு கிண்டி கிளறி உன்னை உள்ள வர போறாங்க. இது ஜோலி போயிருப்பா, நான் பாத்துக்கிறது. நீங்க சும்மா இருங்க அண்ணா, நீங்க என்னன்னு விசாரிங்க. நீங்க தானே மிஸ்டர் கதிர்? ஆமா நான் தான். தாட்சாயனுடைய அம்மா ஹேமமாலினிய அடக்கம் பண்ணது நீங்க தானே? ஆமா நான் அடக்கம் பண்ணேன் சார். சார் சார் சார், அவர் தெரியாம பண்ணார் சார். எனக்கு உதவி பண்ண போறதாக நினைச்சு அவர் தப்பு பண்ணிட்டார் சார். அவரை மன்னிச்சிருக்கேன் சார். சொல்லி வாய திறந்து நிக்கிறா. ஐயோ, அந்த அம்மா தான் செத்த பிறகு தன்னை யாரு அடக்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்துன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை நீங்க அடக்கம் பண்ணதுனால சட்டப்படி அந்த அம்மாவோட சொத்தெல்லாம் உங்களை தான் சேரும். இந்தாங்க அந்த அம்மா எழுதி வச்ச உயில். அடப்பாவிகளா, இந்த வார்த்தையை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த புலத்தை ஆஸ்பத்திரியிலே குளிய தோண்டி போச்சிருப்பே. படுத்திட்டீங்களா, படுத்திட்டீங்களே. இந்த பாரு, மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ பட்ட அவசியம் எல்லாம் பத்தாதா? இன்னும் படணுமா? பெத்த தாயாகட்டும் அத்தையாகட்டும் எல்லாரும் ஒண்ணு நினைக்கணுமாப்பா. சொத்து சொத்து நினைஞ்சு இல்ல, இந்தா இந்த சொத்தை நீங்க வச்சுக்க, எனக்கு வேணாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இனி ஏழை ஜென்மத்துக்கும் எவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேப்பா. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி இவதான், நான் அவட்டையே கொடுத்துறேன் இந்த மாவு சொத்து. எப்படியோ தர்மரு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் தான் சிறந்தான். முதலாளி, முயல் கறி சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு, இன்னைக்கு நாலு முயல் எங்களுக்கு சுடணும். சுட்டுலாம் கூட்டா. அம்மா வரண. சின்னத்தா வாங்க. சின்னத்தா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வராதவங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க?
கொஞ்சம் விஷம் இருந்த கூட. ஆமாடா, கொஞ்சம் கொஞ்சமா எங்களை சாகடிக்கிறத விட ஒரேடிய கொண்டுடு. சின்னதா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அடிங்க உதைங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா தயவு செய்து இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இந்த நரித்தன்றெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதடா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? ஜோதி சின்ன வயசுல இருந்தே கதறி நினைச்சு வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்த ஒருத்தர் விரும்புறாங்க. அது தெரிஞ்சிருந்தோ நீ அவளை பொண்ணு கேட்டு போயிருக்கிய. என் குடும்பத்துல மறுபடியும் கலகத்தை உண்டு பண்ணவா? இதுல என்ன தப்பு? ஜோதிய நான் விரும்புறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முறை இருக்கு. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. அத்தனை பேருக்கு மத்தியில உன்னை பிடிக்கலன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாளே. அப்படி இருந்தும் எனக்கு கிடைக்காத ஜோதி கதிரோட எப்படி வாழ்ந்துருவான்னு சவால் விட்டியாமே. நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? விவரம் தெரியாத என் மூத்த பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பத்தையே சீரழிச்சு சின்ன அவன்னப்படுத்திட்டியே. டேய், இது நல்லது இல்லடா. புத்தி சொல்றதா இருந்தா உங்க புள்ள கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு அது தேவையில்லை. நீங்க வந்த நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பேசுற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நீங்க போலாம். அட போட. கொஞ்சம் நில்லுங்க. என்னைக்கா இருந்தாலும் ஜோதிதான் எனக்கு பொண்டாட்டி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சுந்தரம் வாங்கத்த, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. என்னக்கா இவ்வளவு தூரம் சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன். ஏன்கா ஒரு மாதிரியா இருக்க? கை இல்லாதவன் கர்ணம் போட முடியாது, கால் இல்லாதவன் ஓட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு இருந்தும் மனசு ஊனம் ஆயிடுச்சு. அக்கா இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இந்தங்கத்த, என்னைக்கு பெரியவன் சொத்த பிரிக்க சொன்னானோ அன்னைக்கே உசுறு போயிடுச்சு. இப்ப வெறும் நடப்புறமா தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க அத்த, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடு. அக்கா இந்த மாதிரிலாம் சொல்லதாக்கா? ஜோதி அவனுக்கு கட்டி வச்சு ஒரு பேரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளும் அப்படித்தான் முடிவு பண்ணும். ஆனா அதுக்குள்ளயும் பெரிய மாப்பிள வீட்டை ரெண்டாக்கிட்டாரு. தம்பி, கதிர அவ அண்ணன் கைவிட்ட மாதிரி என் புள்ளைய நீயும் கைவிட்டுறாதா? எப்படியாவது இவள அவனுக்கே கட்டி வச்சிடுறா. என்னக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமா? அத்த, இந்த ஜோதி பிறந்து போவே உங்க வீட்டு மருமகதான்னு முடிவாயிடுச்சு. அதை நீ யாராலும் மாத்த முடியாது. அது போதே ராசாத்தி. மாத்திரை சாப்பிடுங்கம்மா. மருந்து சாப்பிடலன்னா என் மகன் கோச்சுக்குவான்ல. பாட்டி, மூணு எறும்பு வரிசையா போயிருந்துச்சான். முதல் எறும்பு சொல்லிச்சான் என் பின்னாடி ரெண்டு எறும்பு வருதுன்ட்டு. ரெண்டாவது எறும்பு சொல்லிச்சான் என் பின்னாடி ரெண்டு எறும்பு வருதுன்ட்டு. ஏன் சொல்லிச்சு தெரியலையா? போய் சொல்லிச்சு பாட்டி. மீனா, ஏன் சும்மா பாட்டியை தொந்தரவு பண்ற? போய் வேலை பாரு. அத்தை,
ஹாலிக் சாப்பிட்டீங்க. அம்மாடி, சின்னவர் இருக்கானா? சின்னவரா? ஏன் அத்தை, உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. இருந்தா கூட்டிட்டு வா. எங்கடி இவ்வளவு வேகமா போற? அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்க. அத்தைக்கு இல்லாதவெல்லாம் இந்த வீட்டு வாசப்படி ஏறக்கூடாது. அத மாரி ஏறினா இந்த வீட்டுல இன்னொரு இழவு விழும். Thank you.
விட்டு விட்டு போகும் பெற்றெடுத்த தாயே, உந்தன் முகம் பார்க்க கூட உரிமை இல்லையே. சுட்டுவிட்ட பின்னால் சொத்து சுகமில்லை, உள்ளவர்க்கு இந்த உண்மை புரியவில்லையே. அழகே தந்த பாலும் எந்த நெடியும் சிந்ததே, என்றும் நீங்காத பாசம் இன்று விரகி வெந்ததே. என் கண்ணீரில் நானே ஒரு ஓடம் ஆனே, வானத்திலே சந்திரன சாட்சி வச்சி நான் பாடவா. துரதம் போன பாதையிலே பூவையளி நான் போடவா. அணை அணை, பசு பசு, கரடி கரடி. அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமா. ஐயோ, என்னது ஆச்சு உனக்கு? சித்தப்பா நினைக்கிறாரு. என்னது? அதுக்கு என்னங்க தெரியும், சின்ன பிள்ளை. ஓங்கி தட்டு, யாரும் நினைக்க மாட்டாங்க. என்னாச்சுமா? ஐயோ, ரத்தம் வருதுங்க, ரத்தம் வருது. என்ன என்ன மச்சி? சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு போங்க. இவர் போங்க, சீக்கிரம் ஹாஸ்பிடல் போலாம். உங்க குழந்தைக்கு இருதயத்துல ஒரு ஓட்ட இருக்கு, அது ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தி ஆகணும். ஆபரேஷன் பண்ணலன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். சீக்கிரம் பண்றது தான் நல்லது. பண்ணிடுங்க டாக்டர், ஆபரேஷன் பண்ணிடுங்க. உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணி டாக்டர். நீங்க போய் பணத்தை கட்டுவாங்க. ஆபரேஷன் எவ்வளவு செலவு? ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். ஆபரேஷன் பத்தி பயப்பட வேண்டாம், உயிருக்கு நான் கேரண்டி. உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு என்னாச்சு டாக்டர்? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாமையா 1.5 மணி நேரம் செக் பண்ணீங்க? குறும்புக்கார பொண்ணு. அப்பா போலாமா? போலாமா. ஏன்பா அழுவுறீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஏப்பா வீரமுத்து, ஏற்கனவே சங்கையா உன் வீட்டு பேர்ல 4 லட்சம் வாங்கியிருக்கான். இப்ப ஆபரேஷனுக்குன்னு திடீர்னு 2 லட்சம் ரூபாய் கேட்டா எதை வச்சு தர முடியும்? இந்த என் வீட்டு மேல அவன் எப்படி பணம் வாங்க முடியும்? நீதான் உன் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்து பத்திரத்துல வேற கையெழுத்து போட்டிருக்கே. இந்த இத படிச்சு பாரு. ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டான் போல் இருக்கியா? என்ன ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்க மட்டும் இல்லாம அதை வச்சு பணம் வர வாங்கிருக்கா? திருட்டு ராஜ்கர். வீரமுத்து சும்மா துள்ளாத, இது ஏன் இடம்? இங்க ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிலத்தையும் பணத்தையும் எடுத்ததுக்கு இந்த கத்து கத்திரைய. எங்க அப்பா கொலகாரனானதும் ஜெயிலுக்கு போனதும் உங்க குடும்பத்தால தாண்டா. அப்படி இல்லடா, அது உங்க அப்பாவோட கெட்டணும். வீணா பழிய என் குடும்பத்து மேல போடாத. அதெல்லாம் மறந்து கொடு. உன் கூட அண்ணன் தம்பியா பழகணும் பாரு. அது என்னோட தப்புடா? எது தப்பு எது சரின்னு தெரியாத அந்த சின்ன வயசுல இருந்தே அப்பா இருந்தும் அனாதியா வளர்ந்தனே, அந்த சித்திரவதை நீங்க அனுபவிக்க வேண்டாம். அதனால தான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த உங்க குடும்பத்தை படிப்படியா பழிவாங்க நினைச்சேன். உன் கோழி பண்ணையில நானே விஷம் வச்சு
அந்த பழி உன் தம்பி மேல போட்டேன். ஒண்ணா வாழ்ந்த அண்ணன் தம்பிகளை பிரிச்சு வச்சு அந்த வேதனையிலேயே உங்க அம்மாவை சாகடிச்ச. அட பாவி, இவ்வளவுக்கும் காரணமா இருந்த என் குடும்பத்தை கலைச்ச உன்னை உயிரோட விட மாட்டேன். அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கடா. அந்த சங்கையோட ஆளுங்க உங்க அண்ணன் வீரமுத்துவா அவங்க பண்ணையில போட்டு அடிச்சுக்கிட்டு வேற யாருக்கு கூட்டிட்டு வர போறா? எல்லாம் உங்க தம்பிதான். ஆமாங்க, உயிரே போகக்கூடிய அளவுல உங்க தலையில அடிபட்டு சேவினு இல்லாம கிடந்த உங்களை உங்க தம்பிதான் உங்களை காப்பாத்தி வைத்தியம் பண்ணிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நம்ம மீனாக்கு பெரிய ஆஸ்பத்திரியில ஆபரேஷன், அதுக்கும் உங்க தம்பிதாங்க பணம் கட்டியிருக்காரு.
தம்பி. என்ன பண்ணிச்சிடுறா? இன்னும் என்ன? ஏன் கால வந்துகிட்டு? அப்படி சொல்லாதரா. உன்னோட உண்மையான பாசத்தை தெரியாம உனக்கு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் உன் கால வந்தால என் பாவம் தீராதரா. அப்படியா சொல்லாத என்ன? என்னன்னு இது சின்ன பிரமா இருந்துகிட்டு எதையுமே நீங்க வேணும்னு செய்யலையே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குமே ஒரு தலைவனி வந்துடக்கூடாதுதான் நம்ம ஆத்த ஆரம்பத்தில இருந்து போராடுச்சு. நீதான் அதை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க மனசு மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த அந்த நேரத்துல இத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நம்ம ஆத்த இல்லைன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. பாத்தா இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் நிச்சயமா நம்மளை விட்டு போவதுரா. எல்லாமே என்னாலதான். இனி நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததிக்கும் இப்படி ஒரு பிரிவினை எந்த காலத்திலயும் வரக்கூடாது. என்னால ரெண்டான எல்லாமே இனி ஒன்னாகும். ஆமாண்டா தம்பி. நல்லா கேட்டுங்களா, அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அந்த முருகனுக்கு வேண்டுதலை நிறைவேற்ற ஜோதி காவடி எடுத்துட்டு போறாளாம். அண்ணன் மகளுக்கு ஆபரேஷன், ஆஸ்பத்திரி விட்டு யாரும் வெளியே வரமாட்டாங்க. நீங்களும் ஆளோட ஆளா காவடி கரகொண்டு எடுத்து ஆடி அவளை எப்படியாவது மண்டபத்துக்கு தூக்கிட்டு வந்துருங்க. நான் அவளுக்கு அங்கேயே வச்சு தாலியை கட்டிடுறேன். பல வருஷங்களுக்கு பின்ன பெரியா இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வர்றாரு. அவரை அழைக்கிறதுக்கு போகாம அந்த முருகனுக்கான வேண்டுதலை கெடுக்க நினைக்கிறது மகாபாவம். கூட்டா, எனக்கு இப்ப அந்த சிவம் மக முருக முக்கியம் இல்ல, என் மாமம் அவ ஜோதி தான் முக்கியம். போடா இருங்கடா இருங்க. ஐயா போண்டான்னு சொல்லுங்க. ஆறு கிட்ட வேணாலும் விளையாடுங்கோ, அந்த முருகன் கிட்ட விளையாடாதீங்க. அவன் கூட சும்மா விட மாட்டான். போடா. ஜோதி நீ தானே காவடி எடுக்கிற? ஆமாங்க. கதிர் அவ காவடி எடுக்கிற, நீ வேணா நாங்க போயே. இல்லண்ண, ஆபரேஷன் முடிஞ்சோட போலாம். Mm-hmm.
அறிய தாயின் புத்திரனான உத்தமனே, உன் பக்தியில் தேடும் சித்தியில் வாழும் சத்தியனே. ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நீங்க போய் உங்க குழந்தைய பார்க்கலாம். சரி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். கதிர்வேலு, கதிர்வேலு, உன் மாமா மக ஜோதிய காப்பாத்து. என்னாச்சு? அந்த சங்கையா you
வீரமுத்து அருவாள் கீழே போடியா உன் பெரியப்பா நான் சொல்ற அருவாள் கீழே போடியா பெரியப்பா என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கின உன் மகனை நான் கொல்ல விட மாட்டேன் உன் கால வந்து கெஞ்சு என் புள்ளைய விட்டுறியா பெரியப்பா என்றீங்க அண்ணா அருவாள் கீழே போடு நான் சொல்ற கீழே போடுண்ண என்றீங்க அண்ணா என் தம்பி குடும்பத்தை செஞ்ச துரோகத்துக்கு நான் அனுபவிச்ச தண்டனை போதும்டா இனிமே நம்ம குடும்பத்துல யாருமே அனுபவிக்க வேணாம் என்னதான் உள்ளுக்குள்ள பகை இருந்தாலும் உன்னை கொல்லாம விட்டாங்களே ஏன் நான் அவங்க அப்பன் கூட பிறந்தவன்ற ஒரே காரணத்தினால்தான்டா இனிமேலாவது பங்காளினா பங்காளிங்கிறத மறந்துட்டு நம்மளா ஒத்துமையா வாழ்வோம்டா எல்லாரும் மன்னிச்சிருங்க சரிப்பா பழி வாங்குற உணர்வு பங்காளிக்கு மட்டும் இல்ல இனி இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது செத்ததுக்கு அப்புறம் கூட வரப்போறது சொத்து சுகம் கிடையாது சொந்தமும் பந்தமும் தான் ஆமாப்பா பகமைங்கிற உணர்வு அறுத்தறிஞ்சாத்தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் செஞ்ச தப்ப மறந்தா மனுஷன் மன்னிச்சுட்டா தெய்வம் பாங்க நீங்க ரெண்டு பேரும் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு தெய்வமா நிக்கிறீங்க உங்களை பெத்த அந்த தெய்வத்துக்கிட்டதான் மன்னிப்பு கேட்கற பாக்கியம் எல்லாம் போச்சு மாப்பிள்ள நடந்ததெல்லாம் மறந்துருங்க உங்க அக்கா ஆசைப்படியே கதிர்க்கும் ஜோதிக்கும் நானே கல்யாணத்தை பண்ணிட்டேன் கட்டி மேலும்